தேவரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் ரெண்டு சின்ன பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. வந்து ஒன்று நான், ஒன்று தனுஷ். ஸோ எங்களை அப்படியே வளர்த்து தாளாட்டி தத்தெடுத்து இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வச்சுருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் வந்து. ஸோ சத்தியமாக சொல்லணுன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும் தெருவில் தான் சுற்றிட்டு இருந்துருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெற்றவங்களுக்கு அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க வந்து, நீங்கள் எங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் உங்களை அப்படி தான் வச்சுருக்கோம். வந்து நீங்கள் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொட்டி, பாராட்டி வேண்டிய நேரத்தில் பாராட்டி எங்களை இந்தளவுக்கு தூக்கி வச்சுருக்கிறதால தான் இன்றைக்கி நானும் தனுஷும் வந்து இப்படி இந்த ஸ்தானத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம். அதுக்கு எப்பயுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் வந்து. இன்றைக்கி அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்டவ்வில் பற்றி தெரிகிற மாதிரி அறிமுகங்களும் வந்து உட்காந்துருக்காங்க வந்து ரொம்ப முன்னாடி. ஸோ நீங்கள் எங்களை எப்படி வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடும் மாதிரி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான். அறிமுகங்கள்னு ஒருத்தர் ஒருத்தராக ஆரம்பித்தோம்னா இயக்குனர், இப்போ நிறைய அறிமுகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இந்த அறிமுகத்தை நான் டெய்லி வீட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நான் வந்து. ஸோ இயக்குனர்னால் அவங்க முதல்ல வந்து கீதாஞ்சலி செல்வராகவன் என்கிட்ட வந்து, நாங்கள் ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருந்தோம், அவங்கள இயக்குனராகிற எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது வந்து. அவங்க வந்து இந்த கதையை நான் பண்ணுறேன்னும்போது நான் தெளிவாக சொன்னேன், இது ஒரு போல்டான மாடர்னான ஃபிலிம் வந்து, இதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதால ஒரு சென்சிட்டிவ் தீம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை என்னால் முடியும் நான் பண்ணுறேன், நான் லண்டன் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கேன். லண்டனில் படிங்க அண்டார்டிகாவில் படிங்க அது வேறு விஷயம், பட் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஒரு இது வேணும். அதுவும் இது ரொம்ப ஐ மீன் வெரி போல்ட் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்து, இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க கேரண்டி கொடுத்தேன். நான் யார் நார்மலாக யாருக்கும் நான் கதை எது எதுவும் கொடுத்து பழக்கம் கிடையாது வந்து. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் மை ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நான் சொன்னே கொடுத்துட்டேன், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு வந்து. எனக்கு ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்க்குற வரைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் மீன் ஓகே சரி ஏதோ பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா யங்ஸ்டர்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு. பட் ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்த்தப்பறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஒரு இது வித்தியாசமான அனுபவமாக இருக்குது வந்து. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆணாக இருந்து வந்து நம்ம பெண்மையை டீல் பண்ணுறோம் வந்து, பட் ஒரு பெண் வந்து ஆண்மையை டீல் பண்ணுறது வந்து, அதே சமயத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்மையை டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அவங்க பார்க்குற கோணமே வந்து வேறு விதமாக இருந்தது. ஸோ அது அவங்க என்கிட்ட சொன்ன ரீசனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பெண் இயக்குனர்கள்னால் இப்படி தான் படம் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. பெண் இயக்குனர்கள்லாம் ஒரு குழந்தையை வச்சு அப்படியே வந்து படம் ஃபுல்லாக பண்ணணும், இல்லை அப்படி ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே பண்ணணும். பட் மற்ற சமுதாயத்தில் மற்ற ஊர்லலாம் அப்படி கிடையாது வந்து. பெண் இயக்குனர்கள் ஆண் இயக்குனர்களை விட ஒரு பராக்கிரம் மிக்க படங்களை தான் எடுத்துகிட்ருக்காங்க வந்து. 0 to 30 அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வார் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ அவங்க அவங்க ஆசைப்பட்ட நோக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது வந்து. பட் ஐ திங்க் ஷி வில் அச்சீவ் இட் லைக். ஸோ எனக்கும் அது ரொம்ப ஆசை வந்து இயக்குனர்கள் மற்ற இதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி இயக்குனர்கள்லையும் இருக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து. சரி அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அப்படியெல்லாம் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகம் முழுக்க என்னென்னா நம்ம ஆண்கள் பழகிட்டோம் வந்து. நம்ம குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போய், சரி குழந்தைகள் இல்லாமல் இல்லாமையே வேலைக்கு போய் அப்படியே பழகிட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருந்தது. வீட்டில் நான் உட்காந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன். ஷூட்டிங்கில் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு 1 hour ஒரு வாட்டி, பசங்க பால் குடிச்சிட்டாங்களா, பசங்க வந்து சாப்பிட்டாங்களா, பசங்க வந்து இது பண்ணாங்களா. ஸோ அவங்க ஒரு 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 லேடி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், வீட்டை விட்டு போயிட்டு வந்து பசங்களை விட்டு போய் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து நான் பர்சனலாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் வந்து. ஸோ நேற்று ஃபைனல் மிக்ஸ் முடிச்சு படம்லாம் காமிச்சாங்க வந்து. லைக் ஐ லைக் இட், ஐ திங்க் யூ ஆல்
இட்ஸ் வெரி ஓல்ட் அண்ட் மாடர்ன் அண்ட் நியூ தீம் ஃபிலிம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஷி ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு கோலா பாஸ்கருடைய பாலகிருஷ்ணா பையன் பாலகிருஷ்ணா வந்து நாயகன் அறிமுகமாகிறாரு. எனக்கு இந்த நாயகன் நாயகி இதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அவருடைய படம் ரொம்ப முன்னேற துடிக்கும் இளைஞர். ஒரு ஃபயர் லெவல்னா விழுந்துருவார். ஒரு ரெயின்லேருந்து இதுதான்ப்பா இந்த 3 டிகிரியில் மேலே இருக்கு அப்படின்லாம் பண்ணிடுவார். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருக்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெருசாக வருவார்னு நம்புகிறேன். வந்து இசையமைப்பாளர் அவங்களுக்கு பற்றி நான் அவ்வளோ சாதாரணமாக ஃபஸ்ட்டு இசையிலலாம் அப்படியே போயிட்டு போய் நிறைய பேர் அனுப்புவாங்க கேட்போம் ஓகே. பட் அவர் ஒரு டெமோ அனுப்பிச்சிட்டோன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓ இது ஒரு ஒரு பெரிய ஒரு திறமைசாலி இங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு. ஒரு மிகப்பெரிய திறமை இங்கே ஒன்று இருக்குது அப்படின்ட்டோடனே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுங்கள். அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி சாங் காமிச்சாங்க அவங்க கீதாஞ்சலி எல்லாம் வந்து. ஒரு இசையமைப்பாளர் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு சிறந்த பாடலாசிரியர், ஒரு சிறந்த பாடகர். என்னடா அது இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் எவ்வளோ வருவோம் அவர்கிட்டன்னே தெரியல வந்து. சரி அவங்க சரி ஓகே ஒரு வேலை ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று போய் படத்தை பார்த்தா அதுவும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு வந்து. ஸோ அவருக்கு கூடிய விரைவில் திருமணமாக போகுது. அவருக்கு ரெண்டு சோதனைகளும் சேர்ந்து காத்திருக்கு அவருக்கு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஹி வில் பி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பார்னு நான் நம்புகிறேன். தென் இனிய நண்பர் சரண் எப்போ ஒரு நடிகன்னா அவர் நீங்கள் ஒரு ஆக்டர் வாங்க அப்படின்னீங்கன்னா போதும் அந்த. அதுக்கப்புறம் வந்து அது என்ன, அதில் பணம் இருக்கா, அதில் என்ன இருக்குது, அதில் எது இருக்குது, இல்லை எனக்கு அது இருக்கா இது இருக்கா ஒன்றும் கிடையாது வந்து. அங்கே அவர் பாட்டுக்கு கிடப்பார் வந்து. அவர் பாட்டுக்கு இருப்பார், நம்ம என்ன சொல்கிறோமோ செய்வார், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பார். இட்ஸ் வெரி அப்கமிங் டேலண்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து தட்டி கொடுக்க வேண்டிய டேலண்ட் வந்து. கலை இயக்குனர் அவர்கள் இப்போ எல்லோருமே அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னு, இதில் பணம்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஓகே எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து முருகன் அவர் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து. இது எல்லாத்துக்குமே காரணமாக, இது எல்லாத்துக்குமே ஒரு முதுகெலும்பா. ஏன்னா ஒரு முதல் படம் ஏன்னா எனக்கு 7G ரெயின்போ காலனின்னு நான் ஒரு படம் பண்ணும்போது அதில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஏஎம் ரத்னம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் என்னுடைய இனிய நண்பர் கோலா பாஸ்கர் அவர்கள். அந்த படத்துல இருந்து நான் இதுக்கப்புறம் நான் அதை யாருக்கும் நான் படம் பண்ண மாட்டேன்னு என் கூடயே சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான் கோலா பாஸ்கர். இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் அவர் கூட மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்காக அவர் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் பட்ட போராட்டங்களும் வந்து அவருக்கு வாழ்க்கை முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் இல்லாமல் இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அவரும் என்னுடைய இனிய நண்பர் பார்த்தசாரதி அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைன்னா இங்கே யாருமே இங்கே என்ன ஒரு நியூ ஃபேஸ் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு படம் பண்ணி அதை இவ்வளோ இதில் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் கரை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் வந்து டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து. ஸோ த ஹோல் டீம் ஐ திங்க் வி ஷுட் தேங்க் கோலா பாஸ்கர் சார் அண்ட் பாஸ்கர் ஆதி சார். ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து திருப்பியும் அதே தான் சொல்கிறேன். லெட்ஸ் வெல்கம் குட் சினிமா. லெட் இட் பி போல்ட், லெட் இட் பி லைக் தீம் போல்டாக இருக்கட்டும், தீம் இதுவாக இருக்கட்டும், லெட் இட் பி சென்சிட்டிவ், லெட் இட் பி சென்சிபிள். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் புது பசங்க, எல்லாம் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க வந்து எல்லாரும் சேர்ந்து உயிரை கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நிறையா குறைகள் இருக்கலாம். நிறைகளை தட்டி கொடுத்து குறைகளை கொஞ்சம் மன்னித்து தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.